ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் விரால் மீன் பிடிக்க சொல்லி கேட்டுன்னு இருக்கிறீங்க. அதனால் நானும் அண்ணன் இன்றைக்கி கிளம்பிட்டோம். குள்ளா கண்ட பக்கெட்டில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு அவர். இது கிணறு, பக்கத்தில் பார்த்தோன்னா ஏரிக்காவா, அந்த ஏரிக்காவால் தான் பிடிக்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப பேர் கேட்டுருந்தீங்க இவங்களுக்கு உங்களுக்காக. பாருங்கள், ஸ்பாட் வந்துட்டோம். பாருங்கள், தாமரை பூலாம் அப்படி இருக்குது. பாருங்கள், என்ன இருக்க போகுது அப்பா? விரால் தானே, இங்கே ஒரு விரால் ஓடிச்சு. விரால் இருக்குதுன்னா அந்த இடத்துல உடனே போட்டால் டக்குன்னு எடுத்துக்கும். இந்த மாதிரி நாணலுங்க இருக்கிறத பார்த்தீங்கன்னா சரியான விரால் இருக்கும். அதுவும் தாமரைலாம் இருக்கா, சரியாக இருக்கும். ஃபுல்லாக நல்லா விரால் மீன் இருக்கும். அண்ணா அவர் தூண்டில் எடுக்கிறாரு. குள்ளாகாண்டை பாருங்கள், பொசிஷன் வந்துட்டோம். அந்த குள்ளாகாண்டி எப்படி முதல்ல கோக்குறது பாருங்கள். குள்ளாகாண்டை ஆக்டிவேட்டாக இருந்தால் நான் சொல்லியிருக்கேன், டக்குன்னு அடிக்கணும் முதுவில். அப்புறம் பார்த்து ஒரு நல்ல தூண்டிலாம், இது கூட சொல்லி தான் அடிப்பியா? சொல்லிட்டு எங்கள் சாரு ஒரு நாலஞ்சு தூண்டில் போடணும், சேஃப்டி கட்டி வச்சிடுறாரு. ஓகே, ஒரு நாலஞ்சு தூண்டில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தூண்டில் போட்டிருக்காரு, அந்த தாமரை செடிக்குள்ளே போட்டிருக்காரு. ஆச்சு 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 ஆச்சு, பார்த்தீங்கன்னா போட்ட அடிச்சிச்சு ஒரு விரால் மீன், அது அங்கே எடுத்துன்னு போயிடுச்சு. பார்த்து 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 டைட் ஆகிடுது. பிள்ளைகள் முடிச்சிச்சா? கலக்காத கலக்காத, இல்லை ஓடிடு மீன். பார்த்து பார்த்து மாடு மாட்டுச்சுனாவே பாருங்கள். ஏ சூப்பர்ண்ணா, உயிரோடு இருந்ததுன்னா ஆக்டிவேட்டாக இருந்ததுனாவே டக்குன்னு அடிச்சிடும். உயிரோடு இருந்தால் டக்குன்னு, சின்ன சைஸ் தான் போட்டுட்டு அந்த தூண்டில் அங்கே போய் போடலான்னு போனார், டக்குன்னு தடுத்துச்சு. இப்போது அங்கே ஒரு தூண்டில் உள்ளே மீங்கிட்டு இருக்கா, உள்ளு பாருங்கள், உள்ளே நல்லா மீங்கிட்டு இருக்கு. சின்ன சின்ன சைஸாக இருக்குது, ஒன்று இருக்குது, கண்டிப்பாக இன்னொன்று அடிக்கணும்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கும். இங்கே பாருங்கள், இது பஞ்சலி கண்டை, இது குள்ளாண்டை இல்லை, இது பஞ்சலி கண்டை. இதெல்லாம் குள்ளாகண்டை ஆக்டிவேட்டாக இருக்கணும், டக்குன்னு அடிக்கும். அந்த சைடு போய்ட்டு தூண்டி போட்டிருக்காரு. எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. அந்த சைடு நாணல்குள்ள வந்து அவர்கிட்ட தான் வரும்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒரு தூண்டில் போட்டிருக்கேன், அந்த மரத்தில் கட்டி வச்சுருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டுட்ருக்காரு. இங்கே ஒன்று போட்டிருக்கேன் நான், இந்த தூண்டில் போட்டு தான் தாமரை செடிக்கு அந்த இது இருக்குது. இதுவா பார், தூண்டில் பாரு, டைட்டாக இருக்குது பார், இதை பார், ஆயிட்டு பரா பர ஆ உள்ள இழுத்துன்னு போயிட்டுதுண்ணா. ஆ ஐயோ மிஸ் ஆகிட்டு, அதுவும் ஆயிடுச்சா பர? அது அது இல்லை இல்லை, அதுவும் இல்லை, ரெண்டுமே இழுத்து விட்டுச்சு. இரு இரு போட்டார், அச்சுச்சுன்னு நினைக்கிறேண்ணா. இரு 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 பார்க்க அண்ணா, எங்க முட்டை ஒடிச்சா? முட்டை ஒடிச்சிச்சு, அடிச்சிச்சா அது? ஆ ஆனா போட்டோ, ஐயோ மிஸ் ஆயிடுச்சா? போட்டோன்னே இசுன்னு போயிடுச்சுண்ணா, அது மிஸ் ஆயிடுச்சு. சரி விடு, ஆச்சு 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 ஆச்சு, இசுன்னு போது போறா, இசுன்னு போது போறா. இரு உள்ள சுட்டு ஆச்சு ஆச்சு ஆச்சு, ஐயோ ஐயோ அண்ணா, அதான் கலக்கினதுதா இது? குள்ளாண்டு குள்ளாண்டு எடுக்குது, நானே கலராக இது மயில நினச்சேன் நான். பார்த்தீங்கன்னா குள்ளாண்டி துணிச்சு, ஆ குள்ளாண்டு. மக்களே, ஒரே ஒரு கேட் பிஷும் ஒரு விரால் மாட்டுச்சு, ரெண்டு விரால் ஓடிச்சு.
ஒரே கேட் ஃபிஷ். இது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மீன் ரொம்ப பேர் கமெண்ட்டில் சாப்பிடக்கூடாதுன்றீங்க, சாப்பிட்ல. இதை பார்த்தீங்கன்னா எங்கன்னா போட்டுருவோம் அத்து போயிட்டு. தூண்டியில் மாட்டுனது ஒன்றும் பண்ண முடியாது, மறுபடியும் தண்ணியிலே விட்டால் மறுபடியும் அது பெருசாக தான் ஆகும். இந்த மீனை பார்த்தீங்கன்னா சா வச்சு பூனைக்கோ இல்லை எதுக்குன்னா தான் போட்டுருவோம். பூனைக்கு போட்டுருவார் நான், அவர் பூனை வளர்க்குறாரு ரெண்டு, அவர் பூனைக்கு போட்டுருவார். யாரும் சாப்பிட்ல இந்த மீனை.